ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் மார்க்கெட்டில் இருக்கிற மொபைல்ஸில் நல்ல மொபைல்ஸாக பார்க்கப்படுற ஒரு சில மொபைல்ஸை கம்பேர் பண்ணி இருக்கிறதுல என்ன மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது, ஏன் எந்த விஷயத்தில் அந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குது போல் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். இந்த வரிசையில் நம்ம பார்க்க போகிற மொபைல்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரியல்மியோட ரியல்மி XT, அதே மாதிரி ரியல்மியோட ரியல்மி 5 ப்ரோ, அதுபோல் விவோவோட விவோ Z1 ப்ரோ, விவோவோட விவோ Z1 X போல் 4 மொபைல்ஸ் இருக்குது. அது போக இதுவரைக்கும் இந்தியாவுக்கு இன்னமும் வராத ரெட்மியோட ரெட்மி Note 8 ப்ரோவும் இருக்குது, அதையும் இதனோட சேர்த்துப்போம். மொத்தம் 5 மொபைல் இருக்குது. இந்த 5 மொபைலையும் கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத ஒரு முடிவுக்கு வருவோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன க்வெஸ்டின், இப்போ சாம்சங்கோட சாம்சங் M30S லான்ச் ஆயிருக்கு 14,000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ் செக்மெண்ட்டில். அதுவும் ஆல்மோஸ்ட் ஒரு நல்ல மொபைலாக இருக்குது. அந்த மொபைலையும் ஏதாவது மொபைல்ஸ் கூட கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களா, கண்டிப்பாக கீழே கமெண்டில் சொல்லுங்கள். என்ன மொபைல் கூட கம்பேர் பண்ணும், கம்பாரிசன் வேணுமா அப்படின்றத நம்ம கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் அந்த மொபைல்ஸோட கம்பாரிசனையும் பார்க்கலாம். இப்போ ரெட்மி Note 8 ப்ரோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.53 இன்ச்சஸ் Full HD+ டிஸ்பிளேயோட வருது. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கோர்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ரியல்மி XT அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.4 இன்ச்சஸ் Full HD+ டிஸ்பிளேயோட ஆம்லோ டிஸ்பிளேயோட தான் வருது. இதுக்கும் கார்னிங் கோர்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல்மி 5 ப்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 6.3 இன்ச்சஸ் Full HD+ டிஸ்பிளே கொடுத்ததோட கார்னிங் கோர்லா கிளாஸ் 3+ ப்ரொடக்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்ல முடியாது. விவோ Z1 ப்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் 6.53 இன்ச்சஸ் Full HD+ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு கோர்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் எதுவுமே இல்லை. ஆனால் இதில் பார்க்குறதுக்கு லுக்கான அந்த பஞ்ச் கோல் நாச் மட்டும் கொடுத்துருக்காங்க. விவோ Z1 ப்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6.38 இன்ச்சஸ் Full HD+ டிஸ்பிளேயோட ஆம்லோ டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதுக்கும் கோர்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கிடையாது. கார்ட் சென்சேஷன் கிளாஸ் அப்படின்னு ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கதா சொல்லியிருக்காங்க. இது கோர்லா கிளாஸ் 5 விட அதிகமாக ஸ்க்ராச் தாங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்கிறதுல டிஸ்பிளேல எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ரியல்மி XT செலக்ட் பண்ணலாம். ஆம்லோ டிஸ்பிளே, கோர்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன், Full HD+ டிஸ்பிளே போல் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதனால நான் இந்த இடத்துல ரியல்மி XT செலக்ட் பண்ண போகிறேன். அந்த மாதிரி ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்காங்க ஒரு சில மொபைலில். எதில் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரியல்மி XT அப்புறம் விவோ Z1 ப்ரோ ரெண்டுலையும் இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. மற்ற 3 மொபைலையும் உங்களுக்கு பேக்கில் தான் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் இருக்குது. ஃபிங்கர் பிரிண்ட்டில் சொல்லவே வேண்டாம், இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் தான் நல்லா இருக்குது. அதனால் ரியல்மி XT விவோ Z1 X ஒவ்வொரு பாயிண்டாக கொடுக்கலாம். அப்புறம் இங்கே பேக் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா ரெட்மி ரியல்மி இந்த ரெண்டுலேயும் கோர்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோட கிளாஸ் பேக் கொடுத்துருக்காங்க. ஆனால் ரியல்மி 5 ப்ரோ, விவோ Z1 ப்ரோ, விவோ Z1 X போல் 3 மொபைலையும் உங்களுக்கு பிளாஸ்டிக் பேக் தான் இருக்குது. பேக் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக கிளாஸ் பேக் ரொம்பவே பெட்டராக இருக்கும் அப்படின்றதுக்காக கார்னிங் கோர்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கிறதாகவும் இங்கே ரியல்மி XT தான் பெட்டராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேக்கில் கேமராஸ் இருக்குது. ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு விதமாக கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி Note 8 ப்ரோவில் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. இங்கே 64 MP F1.8 அப்பாக்சர் சைஸில் ஃபஸ்ட்டு கேமராவும், அது மாதிரி 8 MP வைட் ஆங்கிள் சென்சாரும், 2 MP டெப்த், 2 MP மேக்ரோ லென்ஸ் போல 4 கேமரா கொடுத்துருக்காங்க. ரியல்மி XT சேமான அதே செட்டப்போட தான் வருது, வித்தியாசமே கிடையாது. ஆனால் ரியல்மி 5 ப்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 48 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அது மாதிரி இதுலேயும் 4 கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் 48 MP Sony IMX586 சென்சாரோட வருது. அது மாதிரி செகண்டரிக்கு உங்களுக்கு 8 MP ஒயிட் ஆங்கிள் சென்சார், அப்புறம் 2 MP டெப்த் சென்சார், 2 MP மேக்ரோ லென்ஸும் வருது. இப்போ விவோ Z1 ப்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 3 கேமரா கொடுத்துருக்காங்க. 16+8+2 போல 3 கேமரா இருக்குது. 16 MP மெயின் கேமரா, 8 MP ஒயிட் ஆங்கிள், 2 MP டெப்த். இதுவே விவோ Z1 X அப்படின்னு கேட்டிங்கன்னா விவோ Z1 ப்ரோலேருந்து கொஞ்சம் மாற்றி இதில் 48+8+2 போல 3 கேமரா கொடுத்துருக்காங்க. கேமராவில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 64 MP கேமரா கொடுத்துருக்கனால நம்ம ரெட்மி Note 8, ரியல்மி XT சொல்லி ஆகணும். ரெட்மி Note 8 ப்ரோ இன்னும் லான்ச் ஆகாத காரணத்தினால நம்ம ரியல்மி XT இந்த இடத்துல செலக்ட் பண்ணுவோம். மற்றபடி ரியல்மி 5 ப்ரோவில் இருக்கிற கேமரா, விவோ Z1 X இருக்கிற கேமராலாம் நல்லா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுவும் ரொம்பவே நல்ல கேமரா தான். கேமரா குறை சொல்கிற அளவுக்கு மோசமாலாம் இருக்காது. மூணையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒரு சின்ன சின்ன இடங்களில் அந்த 64 MP கேமரா பெட்டராக பர்ஃபார்ம் பண்ண சான்ஸ் இருக்கிறது காரணமாக நம்ம ரியல்மி XT கொடுக்குறோம். ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி Note 8 ப்ரோவில் 20 MP ஃப்ரண்ட் கேமரா இருக்குது. இது ரியல்மி XT அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 MP ஃப்ரண்ட் கேமராவும், ரியல்மி 5 ப்ரோவில் சேமான 16 MP ஃப்ரண்ட் கேமராவும், விவோ Z1 ப்ரோ, விவோ Z1 X ரெண்டுலையுமே பெரிய 32 MP கேமராவும் கொடுத்துருக்காங்க. கேமராவில் எது பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இங்கே நம்ம
விவோ Z1X Z1 Pro தான் செலக்ட் பண்ணணும். ஏன்னா 32 MP கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்டுக்கு. அடுத்து பேட்டரி, பேட்டரி அப்படின்னு பார்க்க போனால் பேட்டரியை மட்டும் வச்சு இங்கே முடிவு பண்ண முடியாது. ஏன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்றது இங்கே மெயின் ரோலாக இருக்குது. ரெட்மி நோட் 8 ப்ரோவில் 4500 mAh பேட்டரியோட 18 W ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ரியல்மி XT அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4000 mAh பேட்டரியோட 20 W ஃபாஸ்ட் சார்ஜர் ஊக் சார்ஜிங் பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ரியல்மி 5 ப்ரோ அதே மாதிரி 4035 mAh பேட்டரியோட உங்களுக்கு ஊக் சார்ஜிங் 3 பாக்ஸில் கொடுக்குறாங்க. விவோ Z1 ப்ரோ 5000 mAh பேட்டரியோட 18 W ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. விவோ Z1X அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 mAh பேட்டரியோட 22.5 W ஃபாஸ்ட் சார்ஜரை பாக்ஸில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. கம்பேரிட்டிவ்லி பார்க்கும்போது இருக்கிறதுலே பெஸ்ட்டாக நம்ம விவோ Z1X எடுத்துக்கலாம். ஏன்னா இதில் 22.5 W சார்ஜர் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 4500 mAh பேட்டரியும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஈக்குவலாக கண்டிப்பாக அந்த 5000 mAh பேட்டரியோட 18 W ஃபாஸ்ட் சார்ஜரோட கண்டிப்பாக விவோ Z1 ப்ரோவும் வரும். அதனால் ரெண்டு பேருக்குமே ஒரு பாயிண்டாக கொடுக்கலாம், தப்பு இல்லை. போர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவோ Z1 ப்ரோ தவிர மற்ற எல்லாத்துலேயுமே டைப் சி போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே எதுக்குமே நம்ம பாயிண்ட் கொடுக்க வேண்டாம், ஏன்னா எல்லாத்துக்குமே பாயிண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும் அப்படின்றது காரணமாக. இப்போ ப்ராசஸர், அடுத்து ப்ராசஸர் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மி மட்டும் இங்கே ஹீலியோ G90T யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல கேமிங் ப்ராசஸர், கேமிங்க்கு ஒரு நல்ல ப்ராசஸராக இருக்கும். அதை தவிர மற்ற 4 மொபைலையுமே உங்களுக்கு ஸ்னாப்ட்ராகனோட 712 ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. ஒன்றுக்கு ஒன்று சலச்சது இல்லை, நல்ல ப்ராசஸராகவே இருக்குது. இப்போ சிம் ஸ்லாட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட்மியில் மட்டும் ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விவோ Z1X உங்களுக்கு 2 SIM slot மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மெமரி கார்டே போட முடியாத மாதிரி மற்ற 3 மொபைல்லையும் உங்களுக்கு டெடிக்கேட்டட் SD கார்டு ஸ்லாட்டோட கொடுத்துருக்காங்க. இப்போ சாஃப்ட்வேர் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மியில் Android 9 Pi பேஸ் பண்ணி MIUI-யும், ரியல்மியில் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு Android 5 பேஸ் பண்ணி ColorOS-ம், விவோவில் அப்படின்னு பார்க்கும்போது அதே மாதிரி Android 5 பேஸ் பண்ணி FunTouch OS-ம் கொடுக்குறாங்க. இப்போ எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அதை பார்த்துடலாம். எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸில் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ரெட்மியில் நிறையவே கொடுக்குறாங்க. ஐஆர் பிளாஸ்டர் இருக்குது, P2i நானோ ரிப்ளைன் கோட்டிங் இருக்குது, லிக்விட் கூலிங் இருக்குது, அது மாதிரி UFX 2.1 ஸ்டோரேஜ் இருக்குது, LPDDR4X RAM கொடுக்குறாங்க. ஆனால் ரியல்மி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் ரிப்ளைன் கோட்டிங், UFX 2.1 ஸ்டோரேஜ், அது போக LPDDR4 RAM கொடுக்குறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு விவோ Z1 ப்ரோவில் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் விவோ Z1X-லையும் பெருசாக கொடுக்கல. அவங்க அந்த UFX 2.1 ஸ்டோரேஜ், அது மாதிரி LPDDR4X RAM இந்த ரெண்டு மட்டும் கொடுக்குறாங்க. இப்போ ப்ரைஸை பார்த்துட்டா நம்ம இவ்வளோ ஃபீச்சர்ஸும் பார்த்ததுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரதுக்கு கண்டிப்பாக அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ரெட்மி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6GB 64GBயோட 14000 ரூபாய்க்கும், ரியல்மி XT அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6GB 64GBயோட 16000 ரூபாய்க்கும், அதே மாதிரி ரியல்மி 5 ப்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4GB 64GBயோட 14000 ரூபாய்க்கும், 6GB 64GBயோட 15000 ரூபாய்க்கும், 8GB 128GBயோட 17000 ரூபாய்க்கும் அவைலபிளாக இருக்குது. இதுவே விவோ Z1 ப்ரோ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 4GB 64GB 15000 ரூபாய்க்கும், 6GB 64GB 17000 ரூபாய்க்கும், 8GB 128GB 19000 ரூபாய்க்கும் அவைலபிளாக இருக்குது. இதுவே விவோ Z1X அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 6GB 64GB தான் ஆரம்பத்திலே உங்களுக்கு 17000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கும், 6GB 128GB 19000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கும் அவைலபிளாக இருக்குது. ஓகே, இந்த மொபைல்ஸில் எது பெஸ்ட்டாக இருக்கும், இருக்கிறதுல எது நல்ல மொபைலாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம இதில் எல்லாத்துலேயுமே 4GB 64GB எடுத்துப்போம். 4GB 64GB அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெட்மி 14, ரியல்மி XT 16, அதே மாதிரி ரியல்மியோட 5 ப்ரோ 14, விவோ Z1 ப்ரோ 15. நம்ம 15 அப்படின்றத எடுத்துக்க வேண்டாம், அதிக டைமில் ஆஃபரில் 14 கொடுக்குறாங்க. ஸோ அதை 14000 ரூபாய் அப்படின்னு எடுத்துப்போம். அதே மாதிரி விவோ Z1X 17000 ரூபாய் அப்படின்னு எடுத்துப்போம். ஓகே, என்னென்ன மொபைலில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ரியல்மி XT-யில் இருக்கிறதுலே பெட்டரான நிறைய நல்ல ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே நல்ல டிஸ்பிளே, பேக்கில் உங்களுக்கு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது, பெரிய 64 MP கேமரா இருக்குது, ஃப்ரண்ட் கேமராவும் ஆல்மோஸ்ட் நல்ல கேமரா தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 4000 mAh பேட்டரியோட ஊக் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அது போக உங்களுக்கு டெடிக்கேட்டட் SD கார்டு கொடுத்துருக்காங்க, வாட்டர் ரிப்ளைன் கோட்டிங் கொடுத்துருக்காங்க, UFX 2.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க, LPDDR4X RAM கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையுமே கொடுத்து 16000 ரூபாய் அப்படின்ற ப்ரைஸ்க்கு இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். கொடுக்குற மணிக்கு ஒர்த்தான டிவைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அதை செலக்ட் பண்ணலாம். ஆனால் என்னால் அந்த 14 16000 ரூபாய் அப்படின்ற ஹை ப்ரைஸ்க்கு போக முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இந்த இடத்துல வரும். இங்கே விவோ Z1 ப்ரோ, அதே மாதிரி ரியல்மியோட ரியல்மி 5 ப்ரோ ரெண்டும் வரும். இதுக்கு முன்னாடி விவோட விவோ Z1X-ஐ பார்த்துருவோம். விவோ Z1X-ல விவோ Z1 ப்ரோவை கம்பேர் பண்ணும்போது பெருசாக எந்த ஆப்ஷனும் கொடுக்கல அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அதில் அந்த 48 MP கேமராவை ஆட் பண்ணி இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் ஆமலோட் டிஸ்பிளே மட்டும் ஆட் பண்ணி பேட்டரியை குறைச்சி கொண்டு வந்துட்டாங்க. மற்றபடி பெருசாக எதுவும் மாற்றின மாதிரி இல்லை. ஸோ எனக்கு தெரிஞ்ச அந்த 3000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது ஒர்த் அப்படின்னு நான் தோணலை. ஒருவேளை உங்களுக்கு ஒர்த் அப்படின்னு
தோணுச்சுன்னா நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம், நீங்கள் முடிவு பண்ணுறது, அதை யாரும் கேட்க முடியாது. ஏன்னா கம்பேரிட்டிவ்லி விவோ Z1X-ஐ பார்க்கும்போது ரியல்மி 5 ப்ரோ அதை விட பெட்டராக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ரியல்மி 5 ப்ரோ விவோ Z1 ப்ரோ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு பஞ்ச் கோல் நாச்சோட ஒரு நல்ல பேட்டரியோட நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஒரு மொபைல் வேணும் அப்படின்னு வச்சிங்கன்னா நீங்கள் விவோ Z1 ப்ரோவை செலக்ட் பண்ணலாம். ஆனால் எனக்கு ஒரு நல்ல கேமரா மொபைல் வேணும், எனக்கு கொரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ரியல்மியோட ரியல்மி 5 ப்ரோ செலக்ட் பண்ணிக்கலாம். இதுதான் என்னை பொறுத்தவரை நான் சொல்கிற முடிவாக இருக்கும். இங்கே நான் ரெட்மி நோட் 8 ப்ரோ பற்றி அதிகமாக பேசவே இல்லை. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இன்னும் இந்தியாவுக்கு லான்ச் ஆகலை. அது மட்டும் இல்லாமல் நான் கம்பேரிஷன் பண்ணதுக்கான மெயின் ரீசன் ஒரு நல்ல மொபைலை கம்மி ப்ரைஸில் கொண்டு வராங்க, ஸோ உங்களால் வெயிட் பண்ண முடியும் அப்படின்னா அதுக்காக வெயிட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக தான். ஸோ அதை பற்றி எதுவுமே பேசலை. மொபைல் இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக அதை பற்றி நிறையவே பார்க்கலாம். எனக்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் வேண்டாம், ஆனால் நல்ல மொபைல் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ரியல்மி XT-க்கு ஓரளவுக்கு போட்டி கொடுக்குற ஒரு நல்ல மொபைலாக ரெட்மியோட ரெட்மி நோட் 8 ப்ரோ இருக்கும். இதை தாண்டி உங்களுக்கு என்ன தோணுது, இந்த கம்பேரிஷன் பார்த்ததுலேருந்து உங்களுக்கு ஏதாவது ஐடியா கிடைச்சதா, என்ன மொபைல் எந்த இடத்துல பெஸ்ட்டாக இருக்குது, எந்த மொபைலுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்ட் பாயிண்ட் கொடுப்பீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். இருக்கிறத எந்த மொபைல் பெஸ்ட்டாக இருக்குன்னு யார் எப்படி நினைக்கிறா அப்படின்றத நாமளும் தெரிஞ்சுப்போம். இந்த கம்பேரிஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு முடிஞ்சால் அவங்களோட நண்பர்களோடையும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. அதுபோல் நம்ம சேனல் பிடிச்சிது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.